வெல்கம் டு அவர் சேனல். இது துளசி மாடம் கிளேல செஞ்சது. பாருங்கள் அழகாக இருக்குது, பார்க்கவேவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு துளசி மாடம் இருக்குது, பெருசாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, குட்டியாக க்யூட்டாக இருக்கவும் சரின்ட்டு 160 சொன்னாங்க. இது எங்கள் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன், இங்கே ஆண்டிப்பட்டியில் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான். இது ஆக்சுவலாக மொதவேவும் அந்த சைட் போகிறப்ப பார்த்து வச்சுருந்தேன், க்யூட்டாக இருக்குது, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி அந்த சைட் போனனால சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் பார்க்கவே க்யூட்டாக இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, நம்ம ஒரு உள்ளங்கை லென்த்துக்கு தான் இருக்குது, கொஞ்சம் கூட அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது, பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது. சரி இதை வாங்கிட்டு வந்து நம்ம மொட்டமடியில் டெரஸ் கார்டனில் ஒரு துளசி மாடம் பெருசாக வச்சுருக்கேன். பட்டு இதை வந்து ஒரு நான் என்ன ஈசானி மூலையில் வந்து எங்கள் வீட்டில் ஈசானியத்தில் வந்து ஒரு வெத்தலை மணி பிளான்ட்டு இந்த மாதிரி செடிலாம் வச்சுருக்கேன். அங்கே அந்த இடத்துல வந்து இதை வச்சா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம், ஈசானியத்தில் வந்து துளசி மாடம் வச்சா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து இதை வச்சுக்கலாம், என்கிட்ட இருக்க பெருசு வச்சோம்னா அந்த இடம் ஃபுல்லாக கவரான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்ததை வந்து நம்ம வச்சோம்னா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். வாங்க இதில் வந்து எப்படி நம்ம துளசி வந்து வைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுவிப்போம். இதை கொஞ்சம் தூசியாக தான் இருந்துச்சு, அவங்க அந்த ஷோக்கு வச்சுருக்கனால ரோட்டில் அந்த தூசி படுறது எல்லாம். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கழுவிப்போம் நல்லா. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, குட்டியாக மினியேச்சர் மாதிரி அழகாக இருக்குது. நான் பார்த்ததில்லை, இவ்வளோ சின்னது வந்து நான் பார்த்ததில்லை. கிளேயில் இருந்தனால பிளாஸ்டிக்கில் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். பட் இது வந்து கிளேயில் இருக்கிறது ரொம்ப ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கேவும். கழுவியாச்சு, நான் ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க மண்ணை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என்கிட்ட துளசி வந்து நிறைய இருக்குது, அதோட விதை பட்டுப்பட்டு அடுத்தடுத்த பாட்லெலாம் நிறைய வர்ற மாதிரி நிறைய செடிகள் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி அதை வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த செடியில் வந்து அதுவாக விதைப்பட்டு கருந்துளசிங்க. அது நான் இங்கே வச்சுருக்க இதான் நான் ஆல்ரெடி வச்சுருக்க துளசி மாடம். இது வந்து மாடியில் வந்து கன்னி மூலையில் வச்சுருப்பேன், எங்கள் வீட்டு கன்னி மூலையில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி செஞ்சு இதில் விநாயகர் வைக்கலான்னு பிளான் பண்ணது. வைக்கிற வரைக்கும் இந்த துளசி மாடம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். இந்த இதில் வந்த விதைகள் வந்து பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகள்லேயும் வந்திருக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். வேர் நல்லா பிடிச்சிருக்கு, இதை இப்படியே வச்சாலே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குன்னு இந்த துளசிக்கு. இதை வச்சா செம்ம க்யூட்டாக இருக்கும். நல்லா நின்றுக்கிடுச்சு, ரொம்ப குட்டி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதில் வைக்கும் போது மண் வந்து ஃபில் பண்ணும்போதே தெரியுதா, உள்ளே வந்து எவ்வளோ அடைக்கிற மாதிரி இருக்குன்னும் போதே தெரியுது, எவ்வளோ அது உள்ள ஸ்பேஸும் கம்மியாக இருக்குன்றது. பட் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செடி வரும், தாராளமாக வரும்.
வச்சாச்சு. தண்ணி விட்டுப்போம். தண்ணி ஊற்றுனோடனே நமக்கு வந்து இந்த கிளே பாட்டில் ஆல்ரெடி அவங்களே ஓல் போட்டு வச்சுருந்தாங்க. காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஓல் போட்டு வச்சுருந்தாங்க, அவங்களே இருந்துச்சு ஆல்ரெடி. ஃபுல்லாக நிறைய டூ தண்ணி ஓல் வழியாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பபுள்ஸ் விட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கே பாருங்கள். வச்சாச்சு. அப்படியே இங்கே அவுட் போர்ஷன் வெளியில் வந்துட்டோம்னா இது மாதிரி இருக்கும், சைடில் வரண்டா மாதிரி. இந்த இடத்துல தான் நான் என்னோடய துளசி மரத்தை, குட்டி துளசி மரத்தை வைக்க போகிறேன். பாருங்கள் பார்க்குறக்கு க்யூட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் செடிகள், மணி பிளான்ட்டு, இது வந்து இன்னொரு வகை மணி பிளான்ட்டு, ஜேடு. ஜேடு வந்து ப்ரொப்பகேட் பண்ணி வச்சதெல்லாம் வச்சுருக்கேன். ரியோ பிளான்ட்டு, இதெல்லாம் இன்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்காக இது பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறக்கே செம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.